வனப்பகுதி வார்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி கூடலூரில் மாபெரும் கண்டன பேரணி மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்கியிருக்கலாம். சிவா, விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, வனப்பகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா அஇஅதிமுக மூத்த நிர்வாகி எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல பொய்யான வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு அளித்து பின்வாசல் வழியாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த விடியா திமுக அரசு மலைவாழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்போது வரை அவர்களை வீதியில் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்றும், அதில் முக்கியமான வாக்குறுதிதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி 368 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வனவளம் சார்ந்த மற்றும் வனப்பகுதி மக்களுடைய அன்றாட மற்றும் நெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வன ஆணையம் அமைக்கப்படும் என்று இந்த விடியா திமுக அரசு வாக்குறுதி அளித்திருந்தது என்றும், ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 16 மாதங்கள் கடந்த பின்னும் வனப்பகுதி மக்களுடைய நெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வண்ணம் இதுவரை எந்த முயற்சியையும் இந்த விடியா அரசு முன்னெடுக்கவில்லை என்றும், அதிலும் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பல்வேறு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்றும், அதோடு மட்டுமல்லாமல் அரசு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இந்த விடியா அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின்படி வனவளம் சார்ந்த மற்றும் வனப்பகுதி மக்களுடைய அன்றாட நெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும், அரசு தேயிலை தோட்ட தொழிலாளருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நீலகிரி மாவட்டம் அஇஅதிமுக சார்பாக வரக்கூடிய 30ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் கூடலூர் நகராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து மாபெரும் கண்டன பேரணி தொடங்கி கூடலூர் காந்தி சிலை அருகில் இந்த பேரணியானது நிறைவடைந்து அங்கே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமையிலும், அதே போல நீலகிரி மாவட்டத்தைச் சார்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருடைய முன்னிலையில் நடைபெறும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் அஇஅதிமுகவினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளும் அதோடு கழக உடன்பிறப்புகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போல மகளிர் உள்ளிட்ட பொதுமக்களும் பெருந்திரளாக இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தந்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவா.